ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே மார்னிங் வந்து வெஞ்சன்ஸ் ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஈவெண்ட்டில் இருக்க ஸோ அந்த டெத் ரைடர் பண்டில் எப்படி நீங்கள் ஒரே நாள் எடுக்கிறது அப்படின்ற மேட்டர் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக், சூப்பரான ட்ரிக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் கேம் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் கொடுப்பாங்க. பட் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ 50 ரூபீஸ் அந்த லாகின் பண்ணாலே கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டைமண்ட் ஸ்பின் இருக்குது. இது எப்பயுமே மாதம் மாதம் விட்டு 2 மாதம் உதவி விட்டு காசை கரைக்கிற வேலை. இது இது வரைக்கும் யாருக்கும் இந்த 10,000 டைமண்ட்ஸ் விழுந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஓகே, விழுந்திருக்கு, அப்கோர்ஸ் ஒத்துக்கலாம். ஸோ லட்சத்தில் ஒருத்தர் தான் விழும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் இதை முடி வச்சிடலாம். இதை விட்டு வேறு என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா, ரேம்பேஜ் ஈவெண்ட்டு. ஸோ அந்த ரேம்பேஜ் சாரி விண்டேஜ் ஈவெண்ட்டு வெஞ்சன்ஸ் ஈவெண்ட்டு சாரி மன்னிச்சிக்கோங்க. ஸோ வெஞ்சன்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே பிரேசில் சர்வரில் விட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு என்ன லெவலில் விட்டுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சன்ஸ் ட்ரெஸ் 26/7 த வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 26/7 இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்கு இருக்குமா. ஸோ 26/7 தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீம் ரீப்பர் அப்படின்ற இந்த நியூ டெத் இஸ் கம்மிங் அப்படின்ற ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு மோடு. ஸோ அந்த மோடில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணியே சொல்லணும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவெண்ட் டியூரிங் த ஈவெண்ட். ஸோ அட்ராக்டிவ் ரிவார்ட்ஸ் வந்து இதில் ரிவார்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ சோல் வந்துட்டு அதாவது ஒரு காலையிலே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ மெயிலில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த சோல் தான், ப்ளூ சோல் ஆர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க, வயலட் கலரில். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் போய் மறக்காமல் அதை கலெக்ட் பண்ணிக்காங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோல் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இதில் வந்து நியூ மோடு வந்தது, க்ரீம் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடும் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன் நெவர் ஹென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்கில் முடிச்சிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கலையா. ஸோ இதில் வந்து சுமன் டெத் இந்த பண்டில் இருக்குல்லையா, இந்த பண்டில் வந்து அந்த ஆர்ப் இருக்குல்லையா. ஸோ அந்த நான் சொன்னேன் அந்த க்ளோயிங் ஆர்ப், ஸோ அதை வச்சு நம்ம வந்து சோல் ஆர்ப் இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி இதை வாங்கணுமா. இது வந்து ஒரே நல்லா வாங்குறது அப்படி நான் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீம் ரீப்பர் பண்டலும் இருக்குது. அந்த க்ரீம் ரீப்பர் சாரி மோடு, ஸோ அந்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து க்ரீம் ரீப்பர் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 26ஆம் தேதி ஓப்பன் ஆகும். 26ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் விளையாண்டா போதும் இந்த வெஞ்சன்ஸ் எடுத்துடலாம். ஸோ அது இல்லாமல் டன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் மிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்து முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆல்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆல்டர் பார்த்தீங்கன்னா காலைல 10 கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ 120 பண்ணோம் அப்படின்னா இந்த டாப் இருக்கு இல்லையா, அதான் மாஸ்டர் ஆஃப் டெத் பண்டில், இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் ஆஃப் டெத் பண்டிலை ஸோ நீங்கள் வந்துட்டு 120 பண்ணிங்க அப்படின்னா 47 டேஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்கானுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமண்ட் ராயலி வவுச்சரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஸ் டு லக் ராயலி, எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 2028/31. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 46 டேஸ்க்கு மட்டும் தான் ஒர்த்தாக இருக்கும். 46ஆவது நாளுக்கு மேலே அதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் இந்தோனேஷியா சர்வரில் கொடுத்துருந்தது. ஸோ அதுவே எக்ஸாக்டாக காப்பி கட் பண்ணி நம்மளுக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அப்புறம் 80 ஸ்பின் பார்த்தீங்கன்னா டெத் ரைடரோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டு ராயலி வவுச்சரும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன்டு, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 393 வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மெடிடேட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இது வந்து ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் இருக்கு இல்லையா, மேப் நம்ம இந்த லோடிங் ஆகிற மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பில் வந்து போடுறது. இது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா டைமண்டு இந்த கோல்டு அது மாதிரிலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் இருக்குல்ல, அந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏன் கொடுக்கல, ஸோ நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மேட்டர் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோட கடைசியில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ஆலா கிவ்அவே இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லிடுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இது இருக்குது. ஸோ அந்த டெத்து ஃபைனல் ஸ்ட்ரைக் அதோட இது அந்த பேட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரிவார்ட்ஸுங்க இந்த ஈவெண்ட்டு சுத்தமாக வர்றது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது 120 வந்து சுற்றணும், 120 பாயிண்ட் வரும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா இந்த பண்டில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் ஒரே நாளில் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இதை நான் இருக்க 10 ஸ்பின் பண்ணி விட்றேன். இது ஒன்று ஒன்றா ஸ்பின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ 10 ஸ்பின் பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டேஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அது இல்லாமல் இந்த டைமண்ட் ராலி வவுச்சரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க, ஒன்று கொடுத்துருக்கானுங்க. பட் அது வந்து நான் 46 டேஸில் யூஸ் பண்ணுமா, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா +16 வந்திருக்கு. ஸோ +16 தான் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா +22 வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உஷாராக ஸ்பின் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 வேணும் நம்மளுக்கு. ஸோ டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும், இது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மேட்டர் சொல்கிறேன். ஸோ வின் இந்த ஈவெண்ட்டோட பேனர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஃப்ரீ மாஸ்டர் டெஸ்ட்ராயர் பண்டில். ஸோ இந்த பண்டில் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு வந்து ஒன்று தருவாங்களாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கே 10 தான், மொத்தமே ஒரு நாளைக்கு 10 தான். ஸோ 17, 18, 19, 20 ஸோ 12 டேஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12, 13 டேஸ் இருக்குது. ஸோ 13 டேஸ்னால் கூட 130 வரும். ஸோ ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த பண்டில் உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் அப்படி கிடையாது, 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேட்ச்சுக்கே 5 தராங்களாம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அன்லிமிட்டெட், அன்றைக்கி ஒரு நாள் 26ஆம் தேதி மட்டும் நீங்கள் விளாண்டிங்கன்னா கூட போதும், இந்த பண்டில் ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு மேட்ச்சுக்கு 5 கூட. ஸோ எத்தனை மேட்ச் விளாடணும், 120 எவ்வளோ விளாடணும் பார்த்தீங்கன்னா 60 மேட்சஸ் கூட கிடையாது, 60 கிடையாது. ஸோ அதை விட கம்மியான மேட்சஸ் ரொம்பவே கம்மியான மேட்சஸ் ஒரு 15 மேட்சஸ் விளாண்டிங்கனாவே போதும். ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துடலாம். 15-16 மேட்சஸ் விளாண்டிங்கனாவே போதும். அன்றைக்கி 26ஆம் தேதி மட்டும் இந்த ரேம்பேஜ் இருக்கு இல்லையா, அந்த சாரி ரேம்பேஜ்ன்ற பாரு. ஸோ அந்த புதுசாக ஒரு மோட் ஓப்பன் ஆகும் சொன்னாங்க, க்ரிம் ரீப்பர், இந்த மோடில் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-5 கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ 5-5 கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு 15 மேட்ச் விளாண்டாலே போதும், மேக்ஸ் டு மேக்ஸ் 15-16 அது விளாண்டாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த பண்டில். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் விளாண்டா போதும். ஸோ இந்த பண்டிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? இது வந்து சூப்பரான ஈவெண்ட்டு. ஸோ ஆனால் இது வந்து ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, பேட் அந்த பேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்மனன்ட் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு அதை பற்றின அப்டேட் எதுவும் இல்லை. பட் உங்களுக்கு பிரேசில் சர்வரில் இருக்க அப்டேட் நான் பற்றி சொல்கிறேன், கண்டிப்பாக அது வரத்துக்கான வாய்ப்புகள் எக்ஸாக்ட்லி சேம் இருக்குது. ஏன்னா எக்ஸாக்ட்லி இதில் நம்மளுக்கு என்ன சர்வர் வருதோ, பிரேசில் என்ன வருதோ, அதே தான் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சிறப்பாகவே சொல்கிறேன். 26ஆம் தேதி மட்டும் விளாண்டா போதும் கைஸ். நீங்கள் அது உங்கள் இருப்போம் ஐயோ இன்னைக்கு மிஸ் பண்ணுறேனே, ஐயோ நேற்று மிஸ் பண்ணுறேன், ஐயோ நாளைக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவை. 26ஆம் தேதி மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் விளையாண்டா போதும். 26ஆம் தேதி ஒரு நாள் நீங்கள் விளையாண்டா போதும், ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க, பட் கேர்ள் பண்டில் கூட கொடுக்கல. அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஆலா கிவ்வே கொடுத்துருந்தோம். இதே மாதிரி ரெகுலராக நம்ம அப்பப்போ லைவ் வரும்போது கண்டிப்பாக ஆலா கிவ்வே இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம், கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு டேக் பார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரேசில் சர்வருக்கு போயிட்டு பிரேசில் சர்வரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேசில் சர்வர் ஓடி போயிடும். ஸோ பிரேசில் சர்வர் ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் பிரேசில் சர்வர், ஆக்சுவலாக பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே சூப்பரான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொல்லலாம், ஓகே நல்லா தான் இருக்குது. பிரேசில் சர்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான ஈவெண்ட்ஸ் தான், ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில சில கோக்குமாக்க வேலைங்கள்லாம் பண்ணுறாங்க, பட் பிரேசில் சர்வரில் வந்து அப்படிலாம் பண்ணுறதில்ல. டேரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸாக இதுதான் ஈவெண்ட்டு, இப்படி பண்ணுங்கள் இப்படி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்றானுங்க. பட் நம்மளுக்கு தான் சில ட்விஸ்ட்டுங்கெல்லாம் வச்சு ஏமாத்திடுறானுங்க, பரவாயில்ல அதெல்லாம் சகஜம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் வந்தாச்சு. இப்போ நம்ம பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே தான் வெஞ்சன்ஸ் ஈவெண்ட், அதே வெஞ்சன்ஸ் ஈவெண்ட் தான், அதே பண்டில் தான், எல்லாமே சேம் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பேட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் அதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சேம் வெஞ்சன்ஸு. பட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, நான் சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு 26. ஸோ அந்த வெஞ்சன்ஸ் டேன்றது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25, ஓகேவா? 25ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த டோக்கன், இந்த வயலட் கலர் டோக்கன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வயலட் கலர் டோக்கன் இருக்குது, அது வந்து நீங்கள் எலிமினேட் ஆப்போனன்ஸ், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கேம் மேட்ச் முடிச்சா வரும்னு சொன்னாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சா வருமா, கேம் முடிச்சா இல்லை சாரி, இதில் கில் பண்ணாமல் இல்லாமல் நாம ஆப்போனண்ட்டை வந்து சாவடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோக்கன் கிடைக்குமா, 25ல இருந்து 28 வரைக்கும் தான் அது. ஸோ அது அந்த டோக்கனை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக் பேக், இந்த வெஞ்சன்ஸ் பேக் பேக் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பே இது இருக்கு இல்லையா பேட்டு, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா 28ல இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்கின் வந்து அவங்களுக்கு வந்து 3 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 3 டேஸ் லாகின் பண்ணால் அவங்களுக்கு வந்து கொடுக்குறது, அது பர்மனெண்ட் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸோட நார்மல் ஷர்ட்டு ஃபேண்ட்டு, அப்புறம் இந்த கிரிம்
சொல்லலை இல்லையா, க்ரீம் ரீப்பர் அந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ண ஈவெண்ட் ஓப்பன் ஆகுது, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட்லி சேம் தான். பட் நான் சர்வர் சேஞ்ச் பண்ணல, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஈவெண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈவெண்ட் காட்டும், அது வந்து எனக்கு காட்டல. ஓகே, டேக் இட் ஈஸி கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி இந்தியன் சர்வரில் 26ஆம் தேதி மட்டும் விளையாண்டா கூட போதும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக 26ஆம் தேதி மட்டுமாச்சு விளையாடுங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக நம்ம பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம ஒரு 100 டைமண்ட்ஸ் வந்து ஒரு கிவ் வின்னர் கொடுக்குறது வழக்கம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரிலாம் வீடியோ போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மேட்டர் வந்து தெரிவிங்க. யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிக்கணும், உங்களுக்கு வந்து எவ்ரிடே நம்ம 100 டைமண்ட்ஸ் கொடுக்குறது வழக்கம். ஸோ இதே மாதிரி நேற்று நம்ம சேனலோட கிவ் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ரூமா சங்கர் அப்படின்றவர் தான். ஸோ அவர் தான் நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அவர் மாதிரி நீங்களும் வின் பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆலை கொடுக்குறது வழக்கம். ஸோ லைவ் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லைவுக்கு நம்ம ரெகுலராக லைவ் போகிறோம், அப்போ லைவ் வருவோம். ஸோ மேபி 12 to 4 அது மாதிரி லைவ் வருவோம். அந்த டைமில் நீங்கள் லைவுக்கு வந்து லைவில் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு நாங்கள் கிவ்வைக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி நாங்களே வந்துட்டு சொல்லுவோம், இது மாதிரி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ஸோ உங்களோட ஐடி நம்பர் சொன்னீங்க அப்படின்னா நாங்களே வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். நேற்று கூட சென்ட் பண்ணோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்புறம் வீடியோ சப்மிட் பண்ணுறேன். டாட்டா பாபி பீஸ் அண்ட் வீடியோ சவுட்டடா.